சீரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் வளன் நாள்காட்டி பிரபாகரன். இந்த ஆண்டு நாள்காட்டி நம்ம தமிழ் வளன் காட்டி வெளியிட்டுட்டோம், விநியோகம் நடந்துருக்குது. அந்த நாள்காட்டி பற்றிய காணொலி தான் இந்த காணொலி. தமிழர் வளன் நாள்காட்டினா என்ன? இப்போது நம்ம எல்லாருமே பின்பற்றி இருக்க ஒரு நாள்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரிகிரிகள், அதாவது மேற்கத்திய நாட்டு என்னது, நம்ம நாட்டுக்கு வந்து துளியும் தொடர்பு இல்லாதது. ஆனால் இப்போ ஒரு கடந்த காலனி ஆதிக்க நாடுகளுக்குள்ளே நாம் இருந்ததுனால இப்போ அந்த நாள்காட்டியை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த நாட்காட்டிக்கும் முழுவதுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொடர்பே கிடையாது. இது எப்படி தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னு எல்லாருமே கேட்கலாம். கேட்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உழவுக்கு தொடர்பு இல்லாத வெளியில் இருக்கவங்கள தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இது மட்டுமே ஆங்கில நாள்காட்டி தான் நாள்காட்டி அப்படிங்கிற மாதிரியே பழகிருப்பீங்க. ஏதோ கல்யாண காரியங்களுக்கு மட்டும் ஏதோ தை மாதம் ஒரு தேதி சொல்கிறாங்க, இல்லை வைகாசி மாதம் ஒரு தேதி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே அனுபவத்தில் இருந்துகிட்ருப்போம். நான் கிராமத்தில் இருந்ததுனால நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுகிட்டே இருந்தோம். ஒரு ஒரு மாதமும் இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த பயிர் தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரையறை வந்து நம்ம தமிழர்கள் உழவாண்மைக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் பல கிராமங்களில் தொன்று தொட்டு அதை பின்பற்றிட்டு வராங்க. இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்விக்குள்ளாக்கி சந்தேகப்படுற மாதிரி, நீயா அப்படி பண்ணுற, இதே அப்படி பண்ணுற, அதனால் அதுக்கு என்ன தரவு, அதுக்கு என்ன ப்ரூஃப், அதுக்கு என்ன பெரிய டாக்குமெண்ட் வச்சுருக்கு அப்படிலாம் அவங்க கேள்வி கேட்டு அவங்களை வந்து நோக்கம் அடிப்பாங்க. அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ மழை பெஞ்சு வெயில் அடித்தாலும் சரி உழவாண்மை மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு போயிட்டு அவங்க சித்திரை மாதம் நெல் விதைப்பாங்கன்னா விதைக்கவே மாட்டாங்க. தை மாதம் நெல் வைக்கணும்னா விதைக்க மாட்டாங்க. தண்ணி வசதி இருக்கிற இடத்துல, நீரோட்டம் நல்லா ஏரி பாசனம், கிணத்து பாசனம், இந்த மாதிரி பாசனம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் குறுகிய கால நெல் பயிர், அதுவும் இந்தந்த மாதத்தில் இருந்த நகங்கள் தான் நடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து முன்னோர்கள் கொஞ்சம் வயசானவங்க இன்னமும் பின்பற்றிட்டு வராங்க. ஒரு சிலர் இன்னமும் அந்த விதை நெல் எடுத்து அப்படியே போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இது இந்த மாதிரி தரவுகளை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஆண்டோடு சேர்த்து 4வது ஆண்டாக வந்து நம்ம தமிழர் வேளாண் நாட்காட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் இதெல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கோம். இதில் ஏன் நம்ம இதை தொகுத்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த பட்டம் பருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்கோம். அந்த பட்டம் பருவங்கிறது என்ன எதை அடிப்படையாக வச்சுருக்குன்னா, வானியல் அறிவுகள் அடிப்படையாக கொண்டு இருக்கு. வானியல் அறிவுனா என்ன, தை மாதத்தில் தரை குளிர அளவுக்கு குளிர் இருக்கும். நீங்கள் தரை அப்படி தொட்டிங்க அப்படின்னா ஜில் ஜில் ஜில்னு ரொம்ப குளிராக இருக்கும். அதுதான் வந்து தை மாதம் தரையும் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பங்குனி மாதம் வெயில் வந்து பல்ல அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பங்குனி மாதம் வந்து அதிகமாக காற்று அடிக்காது, வெயில் அப்படி இருக்கும். அதே நம்ம சித்திரைக்குள்ள போனோம்னா உச்சி வெயில், இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் மரங்களில் வந்து அதிகமாக தழைகள் இருக்கும். இது வந்து நம்ம வசந்த காலம்னு சொல்லலாம். பெரும்பாலான மரங்கள், மாப்பழ வழி எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிடும். தர்பூசணி இது மாதிரிலாம் நமக்கு பழங்கள் அதிகமாக கிடைக்கிற காலம். பங்குனி மாதத்தில் வந்து நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கிறது குறைவாக இருக்கும். அதனால் தான் பங்குனி மாதம் வெயிலோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். சித்திரை மாதம் நமக்கு அந்த கோடை, தமிழில் சொல்லணும்னா மேழ மாதம்னு சொல்லுவாங்க. பங்குனிங்கிறது வந்து நமக்கு மீன மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்குது. இதை வச்சு தான் பட்டம் பருவம்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்போது நம்ம முன்னோர்களுடைய அந்த கால கணக்கீடுகள், நாள்காட்டி குறிப்புகள் வந்து வேறு மாதிரியும், இந்த மேற்கத்தையை நம்ம இப்போ பின்பற்றி இருக்கிற அந்த ஆங்கில ஜனவரி பிப்ரவரிங்கிற அந்த கணக்கை வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த தேவை வந்துச்சு. ஒரு உழவன் சரியான நேரத்தில் உழவு செய்யலைன்னா அறுவடை நேரத்துக்கு வந்து சரியாக பண்ண முடியாது. அது கூட ஒரு பழமொழிகள்லாம் இருக்குது. என்ன பழமொழி பார்த்தீங்கன்னா, ஊரே உழவு உழும்போது விதைக்கும்போது இவன் விருந்துக்கு சென்று விட்டால் அறுவடைக்கு ஆள் கூப்பிட தேவையில்லை, அறுவடைக்கு அருவா தேவையில்லை அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடி மாதமும் ஆவணி மாதமும் விதைச்சாதான் மார்கழி தையில் அறுவடையே பண்ண முடியும். அப்படி விதைக்காமல் அவர் விருந்து சாப்பிட போயிட்டாரு அப்படின்னா வயல் எதுவும் அலைஞ்சிருக்காது, அறுக்கிறதுக்கு அறுவாலும் தேவைப்படாது, ஆளுக்கு போட வேண்டிய தேவை இருக்காது. இந்த மாதிரியான பழமொழிகள் பல இருக்குது. பழமொழிகள்ங்கிறத விட இது அறிவு மொழின்னு நம்ம சொல்லலாம். இந்த அறிவுகளை தான் நான் தொகுத்து அதோடைய அடிப்படையில் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக நம்மளுடைய பாரம்பரிய உழவாண்மையை யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே ஒரு உழவாண்மை எந்த அளவுக்கு தெளிவாக பண்ண முடியும், எந்த ஒரு அக்ரியோட உதவி தேவை கிடையாது, வெளியிலேருந்து உங்களுக்கு பெருசாக மருந்துகள் வாங்க வேண்டிய தேவை கிடையாது, என்னென்னலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நாட்காட்டியில் தொகுத்து வழங்கியிருக்கோம். அதன்படி பார்க்கும்போது நமது நாட்காட்டி சித்திரை மாதம் துவங்குகிறது, அதாவது மேழ மாதம் துவங்கி மீன மாதம் முடிகிறது, அதாவது பங்குனி மாதம் முடிகிறது. ஆங்கில தேதியின் கணக்கின்படி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம், எல்லா வருடமும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி முடிகிற வரையும் அந்த நாட்காட்டி. ஆனால் இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொடர்ந்து 3 வருஷம் அப்படி வெளியிட்டு இருந்த நாம் இந்த ஆண்டு மட்டும் சற்று முன்னாடியே தை மாசி பங்குனி இந்த 3 தையும் சேர்த்து ஒரு 15 மாதம், அதாவது 7 பேப்பரில் 7 காகிதங்களில் முன்னாடி பின்னாடி அச்சிட்டு 15 மாதங்களை கொடுத்து கூடுதல் தகவல்களும் கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு கூடுதல் தகவல்களையும் நம்ம அதில் போட்டு கொடுத்துருக்கோம். அப்போது நீங்கள் நாள்காட்டியில் 7 பேப்பர்கள் இருக்குது, 15 மாதங்கள் இருக்குது, அதுக்கு தேவையான தகவல்கள் இருக்குது. வாங்க நான் நாள்காட்டி எப்படி இருக்குன்னு ஒரு குறிய எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ சொல்கிறேன் நான். மற்ற தகவல்களுக்கு நீங்கள் நாள்காட்டியை வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படியும் பெரிய காணொலியாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு சுருக்கமாக நம்ம கொடுக்குறோம். இதுதான் தமிழர் வேளாண் நாட்காட்டி. இது 4வது ஆண்டு வெளியிடுறோம். இந்த ஆண்டு பேப்பர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகம், விலையும் ரொம்ப அதிகங்கிறதுனால நம்ம குறிப்பிட்ட அளவு நம்ம எப்போவுமே 20-30 இன்ச் சைஸ் பேப்பர்லாம் அச்சிடுவோம். பேப்பர் கிடைக்கல, 4-5 நாட்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் முடியாமல் வேறு வழியில்ன்னு சொல்லி அதுக்கு அடுத்த சைஸில் நம்ம அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நடக்கிற சுரவ மாதம் வீரியல், இப்போ நடக்கிறது, இப்போ நடந்தது, இன்றைக்கி நடக்கிறது, 2021 அந்த ஆண்டிற்கானது. அதில் உள்ள ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 வந்துடுவோம் நம்ம. தை மாதம், மாசி மாதம் இந்த நாட்கள் இருக்கும். இதில் வந்து இங்கே போட்டிருக்கிற தேதிகள் எல்லாமே இங்கே இருக்கிற தமிழ் தேதிகளாம் அடிப்படையாக கொண்டது. இதுக்கும் ஆங்கில தேதிக்கும் தொடர்பே கிடையாது. இங்கே ஆங்கில தேதிங்கிறது இங்கே போட்டிருக்க இல்லைங்களா, இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் நாங்கள் ஆங்கில தேதிகளை பின்பற்றவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா உழவுக்கு அது தேவைப்படலை, இதுக்கு இதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறதுனால நம்ம நேரடியாக தமிழ் தேதியில் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வருது, இதை பார்த்தோன்னே சார் இது ஆங்கில தேதியா தமிழ் தேதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் தேதி தான். ஆங்கில தேதிங்கிறது உங்களுக்கு பல பேர் நம்ம ஆங்கில தேதிக்கு நம்ம பழகிட்டோங்கிறதுனால புரிதலுக்காக மட்டும் இங்கே நான் போட்டிருக்கேன், வேறு எங்கேயும் இதை நான் பயன்படுத்தலை. அதே மாதிரி இங்கே நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கான தேதிகள் அதையும் நம்ம உழவுல பெரும்பாலும் எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. அவங்களுக்கு புரிதலுக்காக இதை கொடுத்துருக்குறோம். ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம மண் சார்ந்த அறிவியல், நம் வானிலை சார்ந்த அறிவியல் தான் நம்மளது தமிழ் நாள்காட்டி. நம்ம அதனால் இதுக்கும் அதுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதுனால நாம் அதை வேறு எந்த இடத்துலையும் பின்பற்றலை, அதை குறிப்பிட்டிருக்கிறோம். அவங்களுக்கு புரியணுங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம், அவ்வளோதான். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்னு சொல்லக்கூடாது, ஒன்றுன்னு சொல்லணும். இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் ஒன்று இப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தமிழில் ஒன்று அப்படி தான் எழுதணும். இதெல்லாம் பெரும்பாலும் என்ன சார் கான்னு எழுதியிருக்கீங்க, அது கா கிடையாது, ஒன்று. என்னும் எழுத்தும் கண்ணெடுத்தகம்னு அவையாரே சொல்லியிருக்காங்க. அப்போவே என்னும் முக்கியம், எழுத்து முக்கியம். இது இந்த மாதிரி எழுதும்போது இது எழுத்தாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி தனியாக எழுதும்போது என்ன எடுத்துக்கணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10. 10 வந்து யா அப்படின்னு போடலாம். நாங்கள் எழுதி அந்த ஃபாண்டில் அந்த யா கிடையாது, அதனால் யா போடலை. இந்த K0 போட்டிருக்கோம். இது வந்து காங்கிறது 1, இது வந்து இப்போ 0. அப்போ இது உங்களுக்கு பல பேருக்கு புரியாதுங்கிறதுனால தான் இங்கே நம்ம 1, 2, 3 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது 2 1 தான், இது தமிழில் 1, இது ஆங்கிலத்தில் 1, இப்படி தான் எழுதணும். இதுதான் விஷயம், இதை தான் அடிப்படையை வச்சு நம்ம இங்கே போட்டிருக்கிறோம், சரிங்களா. இது இன்னும் எளிதாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து நம்ம இந்த ஆங்கில 800 கொடுத்துருக்குறேன். அடுத்த ஆண்டில் கண்டிப்பாக இதுதான் தூக்கி போடுவேன், அதுக்கு தான் இது, சரிங்களா. இதை நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 20 2, இது 0 சுழியம்னு சொல்லலாம், இது 20, அந்த மாதிரி தான் இது, சரிங்களா. இப்படி தான் வந்து இந்த எண், இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இது நம்ம தான் இப்படி எழுதிருக்கோம். இப்போ நம்ம படத்திட்டங்கள்லாம் ஆங்கிலங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை பின்பற்றிட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போது ஒரு உதாரணத்திற்கு இங்கே 7 உழவு உகந்த நாள் நான் தேதி 12 கொடுத்துருக்கேன் அப்படின்னா தை மாதம் 12 தேதி தான் வந்து உங்களுக்கு 7 உழவு தேதி, அதாவது ஆங்கில தேதி 25 அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். அப்படி தான் பார்க்கணும். இதில் முக்கியமான சிறப்பம்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது 7 உழ எருவிட விதைக்க மாடு வாங்க கிணறு வெட்ட உகந்த நாட்கள், இந்த நாளில் செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமது முன்னோர்கள் அறிவியல். அதை மீறி அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க என்னென்ன விஷயங்களை கணக்கிச்சிருக்காங்க அப்படின்னா கிழமை, தேதி, திதி, நட்சத்திரம், இந்த 4 விஷயங்களையும் வச்சு தான் இதை கணித்து இதை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்மளும் இதில் பின்பற்றி போட்டிருக்கிறோம். இதை பொதுவாக இந்த நாட்காட்டை பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டு நமது முன்னோக்கி பின்பற்றிட்டு வந்த ஆண்டு கணக்கு முறை வந்து கலியாண்டு 5122. இது வந்து கதிரவன் வடமுக பயணம். கதிரவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது தை மாதம் 1 ஆனி மாதம் கடைசி தேதி வரையும் சூரியன் வடக்கு நோக்கி போகும். இதை வந்து உத்தநாயனம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. மீது சூரியன் வந்து வடக்கு முக பயணமாக போகுது, அதை அது குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்து பெரும்பொழுது 2 மாதங்கள் வந்து பெரும்பொழுதில் தமிழர்கள் குறிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், அந்த மாதிரி. இங்கே வந்து தை மாதம் அப்படிங்கிறது முன்பணிக்காலம். அப்போ இது நீங்கள் ஒரு மாதமும் பார்க்கும்போது
இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது அறிவியல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆங்கிலத்தை இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வெறும் நம்பர், அதை தாண்டி அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது அவங்ககிட்டருந்து. ஜனவரி ஒன்றா அது ஜனவரி ஒன்று, அவ்வளோதான். அது 365 நாள் கழிச்சு திரும்ப ஜனவரி ஒன்றுங்கிற ஒரு நம்பர் வரும், வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லை, அவங்க வந்து இந்த வானிலை அக்குவை ராணிகளை பிரித்து புரிஞ்சு வச்சு அதை நம்ம ஜெனட்டிக்குள்ளேயே பதுக்கி வச்சுருக்காங்க. உங்க எல்லாருமே நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய, ஆமாம் இல்லை, ஆமாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பெரும்பாலான பேர் நம்ம வானத்தை பார்க்குறதே கிடையாது. உழவர்கள், எனக்கு தெரிஞ்ச எனது தாத்தா, எனது தந்தை உட்பட, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெரியப்பா உட்பட இப்படி எந்திரிச்சு இப்படி வானத்தை பார்ப்பாங்க. பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க, ஏய் இன்னும் 2 நாள் மழை வரண்டா, எல்லாத்தையும் கூட்டு அல்லுன்னு. அவங்க என்ன வயசு முடியாட்டியும் கூட போயிட்டு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால இன்றைக்கி கொஞ்சம் தான் செய்ய முடியும்னா கூட அந்த கொஞ்சத்தையும் செஞ்சுருவாங்க. ஆள் வரணும்னு காத்திருக்கவே மாட்டாங்க. பசங்களை சொல்லி ஆள் கூப்பிட சொல்லிட்டு அவங்க வேலை போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வானிலை அறிவு வந்து ரொம்ப ஜீன்லேயே அந்த மரபணுலேயே புதஞ்சிச்சு. இப்போ அதுதான் இப்போ நமக்கு மீட் எடுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறோம். அந்தளவுக்கு வானிலை அறிவியல் கொண்டது. அந்த வானிலை அறிவியல் என்னென்னா, கதிரவனுடைய ஓட்டம், அடுத்து நிலவின் ஓட்டம், அதுக்கடுத்து நட்சத்திர கூட்டம், அதுக்கப்புறம் வானங்களுடைய கூட்டம், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது எல்லாத்தையும் வச்சு தான் உழவே பண்ண முடியும். இது மீறி வந்து உழவு பண்ண முடியாது. இது வந்து அந்தளவுக்கு அடிப்படையான விஷயம். அதை தான் இங்கே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் தெளிவாக. இந்த மாதம், இந்த ஆண்டின் பெயர் வீரியல். வீரியல்ங்கிறது தமிழ் பெயர், தமிழ் வார்த்தை, தூய தமிழ் வார்த்தை. சார்வரி அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கு சொல்ல இருக்கிற சமஸ்கிருத வார்த்தை, சமஸ்கிருத மொழின்னு சொல்லிக்கிறோம் அந்த வார்த்தை. இது வந்து ஆங்கிலத்துக்கானது. இந்த மாதிரி தான் நம்ம நாக்கடுத்து வாங்கியிருக்கோம். இங்கே கிழமைகள், இங்கே கிழமைகளுக்கு புதன் வந்து அறிவன் அப்படிங்கிற தூய தமிழ் சொல்ல அழைக்கப்பட்டது. சனி வந்து காரிங்கிற தமிழ் சொல்லியும் அழைக்கப்படுகிறது. இங்கே இருக்கிற திதி நட்சத்திரத்துக்கு நான் இப்போ இருக்கிற வழக்கு சொல்ல தான் கொடுத்துருக்கேன். தூய தமிழை கொடுத்தானா பல பேருக்கு புரியலை அப்படிங்கிறதுனால அதை நம்ம நீக்கியிருக்கோம். அடுத்தாண்டாவது நான் முழுக்க தெளிய தமிழை நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். போட்டால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நான் தாராளமாக போடுவேன். எனக்கு எல்லாமும் நான் தரவுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். திதியும் தமிழில் கொடுக்க முடியும், நட்சத்திர கூட்டங்கள் பெயர்களையும் என்னால் தமிழில் கொடுக்க முடியும். ஆனால் புரியாதுங்கிறதுனால அதை நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த ஆண்டுமே இதுதான், இப்படி தான் நம்மளுடைய நாள்காட்டி நீங்கள் பயன்படுத்தணும். இப்படி தான் பார்த்துருக்குறோம். இது வந்து நம்ம தை மாசி பங்கு முன்னாடி இணைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இது பயன்படுதுன்னு. நீங்கள் பெரும்பாலும் இந்த நாட்காட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாட்காட்டியை வாங்கி முழுசாக ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் இதை ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து இந்த நாட்காட்டியை நீங்கள் முழுசாக பயன்படுத்த முடியும். இது வந்து 2021 மதப்பு நடப்பு ஆண்டுக்கான பொங்குனி. இது வந்து பழைய நாள்காட்டிலையும் இருக்குது, போன்ற சென்ற ஆண்டு வெளியிட்ட நாள்காட்டிலையும் இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து சங்கு மண்டபம். இது வந்து வீராசமையாவுடைய ஒருங்கிணைந்த பழையத்துடைய படம். இந்த சங்கு மண்டபம் அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றில் இருக்குது. நான் இதை பற்றி நான் இன்னொரு பாட்டு தனியாக காணொலி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே ஒரு சில நுண்ணுயிர்க்கரசு தயாரிக்கிறது எப்படின்னு இருக்குது. பாரம்பரிய நெல் அமைப்புகளின் வந்து அரிசியின் பெருமை என்னென்ன அரிசி இருக்காது, எல்லா அரிசியும் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் நான். இங்கே வந்து கால்நடைகளுக்கான மருத்துவ உருண்டை, இது எல்லாமே பெரும்பாலும் வீட்டில் பண்ணிகிட்ருக்கிறதா. இது நல்லா டாக்குமெண்ட்டாக மாற்றி இந்த இடத்துல என்ன தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதை ஷார்ட்டாக இங்கே மிகவும் குறுகியது இங்கே கொடுத்துருக்கோம், சுருக்கி கொடுத்துருக்கோம். இங்கே பீஜாமரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொடுத்துருக்குறோம். எங்கே செருவிட்டப்பட்ட தொழு உரம் தயாரிக்கிறது எப்படி, பெரும்பாலும் செருவிட்டப்பட்ட தொழு உரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நவீன அறிவியலாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவோம்னா, வீட்டு வீடு வந்து குப்பை குழி இருக்கும், குப்பை மேடு இருக்காது, குப்பை குழி தான் அவங்களுக்கு வந்து செருவிட்டப்பட்ட உர தொழிற்சாலை. அவங்களுக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிற எல்லா குப்பையும் கொண்டு போய் அங்கே கொட்டிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, தானாகவே ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே அது மக்கி செருவி போயிருக்கும். அதை வெட்டிட்டு அதை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படி கொதிக்கும், நெருப்பு மாதிரி சுடும். நான் அனுபவப்பட்டிருக்கேன், போய் வெட்டும்போது கால் நிற்க முடியாது, அந்த மாதிரிலாம் கொதிக்கும். அதை வெட்டி எடுத்துகிட்டு வயலில் தெரிச்சாங்க, வயலில் விதைச்சிட்டு எருவு போட்டு எருவு கரைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த மகசூல் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதோடய மேம்படுத்தப்பட்டது. இப்போ கொஞ்சம் நவீன அரசு நவீன முறையில் ஜீவாமிரதம்லாம் செஞ்சு பஞ்சகவெல்லாம் செஞ்சு எப்படி தெளிச்சா வருங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அந்த சங்கு மண்டபத்தை பற்றின விளக்கம் இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த தை மாசி பங்குனிக்கானது. இப்போ இதுதான் இப்போ இந்த ஆண்டு நம்ம பயன்படுத்துகிற ஆண்டு நாள்காட்டியோட முக்கியமான பகுதிக்குள்ளே போயிருக்கிறோம். இது வந்து நான் ஒரு வரைமுறை வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளே நான் அந்த நாட்காட்டி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதுதான் உள்ளே இருக்கும், அதை நீங்கள் முழுசாக பின்பற்றிருக்கோங்க. இந்த இடம் சிறப்பு பணிகள்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது இந்த 30 நாள் செய்ய வேண்டிய சிறப்பு பணிகள். நமது முன்னோர்கள், நமது தாத்தா, இன்னமும் ஒரு சில 7 வயசில் உள்ளவங்க கூட திருவண்ணாமலை பக்கத்தில் இதை இன்னமும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில குக்கிராமங்களில் இதை பின்பற்றப்பட்டு இருக்கிறாங்க. தென்பகுதியிலையும் இதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க.
அதனால் இந்த மேழ மாதம் சித்திரை மாதம் இந்த பாருங்கள் கலியாண்டு 5123 ஆண்டு, அந்த ஆண்டில் கதிரமன் வடமுக பயணத்தில் தான் இருக்குது. இளவேநீர் காலம், சித்திரை வைகாசி ஒரு காலம், இது வந்து பெரும்பொழுது 6 பாகமாக பிரித்து ஒரு மாதத்துக்கும் ஒரு காலம் இருக்கும். அது இன்றைக்கி இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு இது தெரியாது, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பாடப்புத்தகத்தில் இருக்கும், பாடத்தில் படிச்சிருப்பாங்க பல்வேறு காலங்கள் என்னென்ன காலங்கள்னு சொல்லி ஒரு காலங்கள் படிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது போட்டிருக்கும். நம்ம நாள்காட்டியுடைய இதர பாகங்கள் எல்லாமே இது வந்து இருக்கும். இந்த பாகமும் இருக்கும், இந்த பகுதி மட்டும் ஒரு ஒரு தொடர்ச்சி மாதிரி அந்த தகவல் வந்து மாறிக்கிட்டு இருக்கும், வேறு தகவல் கொடுத்துருப்போம். இங்கேயும் இதே அந்த வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பில் தான் பண்ணியிருப்போம். இது சித்திரை மாதம்னா இங்கே எப்படியோ அதே மாதிரி வைகாசி மாதத்துக்கு இருக்கும், வாணி மாதம் இருக்கும், ஆடி மாதம் இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதத்துக்கான தகவல் இருக்கும். இங்கே உழவு சார்ந்த பொது தகவல்கள் இங்கே இருக்கும், உரம் தயாரிக்கிறது அந்த மாதிரியான தகவல்கள் இங்கே இருக்கும். இது கூட ஒரு உழவர் பின்பற்ற வேண்டிய முக்கியமான, இப்போ தற்கால உழவர்கள் புதுசாக உழவு தொழில் செய்ய வர வேண்டியவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் இது முதல்லையே நம்ம கொடுத்துட்டோம். பட்டம், பருவம், விதை நுட்பம், இடுபொருட்கள், நாட்டு மாடுகள், சந்தை நிலவரம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பின்பற்றணுங்கிறதுக்கு தான் இதை முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே அரசு விடுமுறைகள், இது இந்த இடம் ஆகும், எங்கே இடம் கிடச்சிக்கோ அங்கே போட்டிருப்போம். இது வந்து நம்மளுடைய புத்தாண்டு, வெறும் புத்தாண்டு தான் எழுதியிருக்கணும், பல பேருக்கு புரியலங்கிறதுனால தமிழ் புத்தாண்டுன்னு போட வேண்டியதாக இருக்குது. ஆங்கில தேதி January 1 ஆங்கில புத்தாண்டு, அது வெறும் புத்தாண்டல்ல, சரிங்களா? அது ஆங்கில புத்தாண்டு, இதை தான் நம்ம புத்தாண்டுன்னு சொல்லணும். இது தமிழ் புத்தாண்டுன்னு வழக்கு சொல்லி சொல்லி பழகிட்டதுனால அது நான் குறிப்பிட்டு எழுத வேண்டியதாக போயிடுச்சு, தமிழ் புத்தாண்டுன்னு எழுதியிருக்கேன். இந்த இது வந்து இந்த மாதம் செய்ய வேண்டிய பணிகள், இந்த மாதம் செய்ய வேண்டிய பயிர் வகைகள் என்னென்ன விதைக்கலாம் அப்படிங்கிற தகவலுங்க இருக்கும். ஆண்டு முழுவதும் என்னென்ன பயிர் செய்வாங்க, இதுக்கு வந்து பட்டம் பருவம் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அப்புறம் இந்த சித்திரை மாதம் தான் பொது உழவு துவங்குவாங்க, அந்த துவங்கிறதுக்கான நல்ல நாள் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு ஒரு கிழமையும் என்னென்ன பணிகள் செய்கிறதுக்கானது அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளது, அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த மாதங்கள், இந்த சித்திரை மாதத்தில் ஏறு உழவு உகந்த நாள், விதைக்க உகந்த நாள், மாடுவாங்க உகந்த நாள், கிடர்வெட்ட உகந்த நாள் அப்படிங்கிற தகவல்களை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த நாள்காட்டியோடைய கட்டமைப்பு. இது பாரியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் தயாரிக்கிறது எல்லாமே இருக்கும், பூச்சி வரட்டுகள் தயாரிக்கிறது எப்படிங்கிறது இருக்கும், நெல்லுக்கான ஒரு பெரிய அட்டவணை, எப்படி நீங்கள் நெல்லுக்கு வந்து நெல் தான் பயிர் வைக்கிறீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்கும், எந்தெந்த நாளில் என்னென்ன செய்யணுங்கிற தகவல்கள் இருக்கும். அது மாதிரி கலப்பு பயிர், ஊடு பயிர், கலப்பு பயிர் ஊடு பயிர் தான் மிக மிக முக்கியமான, நம் முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்தது. அவங்களுக்கு ஒரு பயிரில் இழப்பு வந்தாலும் இன்னொரு பயிரில் அவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கொன்று பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் அதை பின்பற்றியிருக்காங்க, அதனால் கலப்பு பயிர் ஊடு பயிர் கொடுத்துருக்குறோம். இங்கே விடை மாதத்துக்கான சிறப்பு பணிகள் என்னென்ன, எங்கள் நில மேலாண்மை, நில மேலாண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். நமது முன்னோர்கள் வெறும் தானியத்தை மட்டும் பயிர் பண்ணலை, மரத்தையும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மர வேலைகளுக்கு பயன்படுத்துகிற மரம் டிம்பர் மரங்கள்ங்கிற ஒரு பகுதியாகவும், பழங்கள் கொடுத்து டிம்பர் மரத்தை கொடுக்க ஒரு பகுதியாகவும், வெறும் பழங்களுக்கு தனியாகவும், இந்த மாதிரி வகைப்படுத்தி தேவைக்கு தகுந்த மாதிரியும் தன்னுடைய நிலப்பரப்புக்கு என்ன வருமோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியூரில் வர்றது நம்ம ஊரில் வராததை வந்து அவங்க எடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இல்லை, இந்த மண்ணுக்கு என்ன வருமோ அதை செஞ்சு அதை சாப்பிட்டு பழகிட்டு தான் இருந்தாங்க. இங்கே கலப்பு பயிர், ஊடு பயிர், சாகுபடி கொடுத்துருக்கேன் இல்லையா, எந்த பயிருக்கு எந்த பயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த வழக்கம் போல் இந்த தகவல். இங்கேயும் கலப்பு பயிர் உள்ள நீட்சி, இதுக்கப்புறம் இங்கே ஒரு சிறிய குறுகிய நோட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ இங்கே மரக்கன்றுகளை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தகவல் இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த அதாவது நான் இப்போ சொன்ன டிம்பர் மரம், தீவன மரம், பழமரங்கள்னு அந்த மாதிரி வகைப்படுத்துறது இங்கே உள்ளே இருக்குது. இது போல் உங்களுக்கு அப்படியே உள்ளே போனீங்கன்னா தகவல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு தெளிய ஒரு பெரிய புத்தகமாக போடாமல் நம்ம இப்படி கொடுத்துருக்குறோம். புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம், விரைவில் புத்தகமும் வெளியே போன வருஷமே முக்காலாசியான வேலை முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் சரிபார்ப்பு பணியும் அச்சு பணியும் இருக்குது. சென்ற ஆண்டு கொரோனா வரலன்னா சென்றாண்டே வெளியிட்டிருப்போம், பார்க்கலாம். இந்த ஆண்டாவது சீக்கிரமாக வெளியிடுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இங்கே அதே மாதிரி மழை, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதத்துலேருந்து தென்மேற்கு பருவ மழை பொழிய ஆரம்பிச்சிடும், அதுக்காக அந்த மழை பொழியுள்ள நேரத்தில் என்னென்ன பண்ணணுங்கிற தகவல்களை திரு பிருட்டுராஜ் அவர்களுடைய தகவல், அவங்க கொடுத்துருந்த பகுதி அப்படியே போட்டு அவங்க பேரோடு சேர்த்து இங்கே இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா மாதத்துக்கும் இருக்கும். இங்கே இந்த மண்ணுக்கேற்ற எந்த மண்ணுக்கு எந்த மரங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தகவல் இருக்கும், இங்கே எந்த இடத்துல எந்த மரங்கள் நடணுங்கிற தகவல் இருக்கும். இங்கே கேவிகே அப்படிங்கிற வேளாண்மை அறிவியல் மையம், இந்த கேவிகே அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது.
எல்லா மாவட்டத்திலையும் கோயில்கள் இப்போ புதுசாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்னும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய பழைய மாவட்டங்களில் ஒரு உதாரணத்துக்கு செங்கல் மாட்டு மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்கன்னா அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த புத்தேரியில் இருக்கிறது தான் இன்னமும் இருக்குது. காட்டங்குளத்தூர் அந்த ஊரில் இருக்கிறது தான் இன்னமும் இருக்குது. அப்போ பிரிக்கலை, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களான்னு இப்போ தெரியல எனக்கு. அந்த பழைய அந்த பட்டியல் வந்து தொடர்ந்து எல்லா மாதத்துக்கானது இருக்கும். இது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்னென்ன பயிரெல்லாம் பண்ணுங்கிற எல்லா தகவலும் இங்கே இருக்கும். ஆனால் இந்த ஏன் இதுக்குள்ள சிறப்புணிகள் என்னங்கிறது நான் தனியாக இன்னொரு காணொலி நான் பதிஞ்சு கொடுக்குறேன், அதை நீங்கள் வெளியிடுவாங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கேவிக்கோடைய நீச்சி இங்கே வந்து இந்த மரங்களுடைய வகைப்பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே மடங்கள் மாதம், மடங்கள் மாதமும் சிறப்பு பணிகள். இங்கே பஞ்சகாவியம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், செய்முறை என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். பின்னாடி வந்து பயன்படுத்தும் முறைகள் இருக்கும். இங்கே பூச்சி மிரட்டை தயாரிக்கும் முறை இரண்டு, இதுக்கு முன்னாடியே ஒரு பூச்சி மிரட்டை தயாரிக்கும் முறை ஒன்று இருந்திருக்கு, சரிங்களா. இது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் இங்கே வந்து மரங்களோட பணிகள் அந்த கேட்டகரிஸு கேவிகோட நீச்சு இது அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் இங்கே பஞ்சகாவியத்தை எப்படி பயன்படுத்துகிற முறை, பெரும்பாலும் அந்த பஞ்சகாவியம் மட்டும்தான் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும், பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். ஒரு 75% வளர்ச்சி ஊக்கியாகவும் 75% பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். நல்ல பூக்கும் திறன் கொடுக்கும், நல்ல பசுமையை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும் பஞ்சகாவியம், சரிங்களா. அதான் இந்த பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை இங்கே பயன்படுத்தும் முறையை கொடுத்துருக்கும். முன்னாடி போன மாதத்தில் தயாரிக்கும் முறை கொடுத்துருக்கும். அது வந்து ஒரே இடத்துல கொடுக்க முடியல, இடம் இல்லாததுனால. இங்கே வந்து கேவிக்கோடைய முகவரி, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ உங்கள் மாவட்டத்தில் தொடர்பை நடத்து, அவங்களை தொடர்பு கொண்டு மத்திய அரசு மூலயமா கிடைக்கிற அனைத்து சலுகைகள் பயிற்சிகள் எல்லாமே அங்கே கொடுப்பாங்க. மேம்படுத்தப்பட்ட இயற்கை வேளாண்மை பற்றி அவங்க அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு உங்கள் பகுதி சார்ந்தது தகவல்களும் அங்கே அதிகமாக கிடைக்குங்கிறத அங்கே கொடுத்துருவோம். ஏன்னா உழவுங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவியல். நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணி முடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய அறிவியல். பல ஆண்டுகால ஏறக்குறைய அந்த 60 ஆண்டுகால சுழற்சி முறையில் ஒரு ஆண்டுக்கும் தகுந்த மாதிரியான உழவு முறையில் நமக்கு முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரில் ஒரே மாதிரியான மண் இருக்குன்னா ரொம்ப சிற்பமான இடத்துல தான் அப்படி இருக்கும். எங்கள் காடுவெட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான மண் இருக்கும். நெல் பகுதிக்கான ஒரு மணல், செம்மண் பகுதி ஒன்று, கலர் பகுதி ஒரு பகுதி, அதே வந்து மஞ்சள் கலர் ஒன்று மண் இருக்கும். கலர் பகுதியில் 2 கேட்டகரிக்கு மொத்தம் 4 விதமான மண் பகுதி வந்து எங்கள் ஊர்லேயே உண்டு. இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் மாறுபடும், அந்தந்த மண்ணுக்கான பகுதி தான் அங்கே பண்ண முடியும். நஞ்சை புஞ்சைங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதுக்குள்ளேயே இவ்வளோ வகைப்பாடுகள் வந்து இருக்கும், சரிங்களா. அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு புது புது கருவிகளை பற்றியும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த முகவரி தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வரோம். இதை நீங்கள் பயன்படுத்த யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதை விடாதீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நேரத்தெல்லாம் செலவு பண்ணி போயிட்டு வாங்க. பயிற்சிகள் எடுங்க. ஒருங்கிணைந்த பண்ணையும் பல பண்ணைகள் வைக்கிறது அப்படின்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, அதை போய் கேட்டுக்கோங்க. அப்புறம் எங்கள் இயற்கை அங்காடிகள் எங்கள் பக்கத்தில் யாராவது எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையாக இருக்கிறவங்களுடைய முகவரிகள் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உழவர்களுடைய இயற்கை உழவர்களுடைய முகவரி கொடுத்துருக்கோம். ஏன் இயற்கை உழவர்களுடைய முகவரிகள் கொடுத்துருக்கோன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் விதைகள், பாரம்பரிய விதைகள், நாட்டு விதைகளை வாங்கிக்கலாம். அவங்க ஒரு சிலர் அவங்க செய்கிற அந்த வளர்ச்சி ஊக்கிகளை வந்து பகிர்ந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க, விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க, உங்களால் செய்ய முடியல அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் பயிற்சி இலவசமாகவே பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பலனுக்கு அந்த மாதிரியான உபயோகத்துக்கு இருக்க அந்த மாதிரி முகவரிகள் நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து பூச்சி விரட்டி 3வது பூச்சி விரட்டி 3 முறைகள் எப்படி தயாரிக்குன்னு கொடுத்துருக்கோம். இந்த பழக்காடு இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி தான். கால்நடைகள் இல்லாதவங்களும் என்கிட்ட கால்நடைகள் இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது, பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, இருந்தால் இன்னும் சிறப்பு, எல்லாட்டையும் பண்ண முடியும். உங்களை சுற்றி கிடைக்கிற பொருள்களை வச்சு எப்படி வளர்ச்சி ஊக்கிகள் தயாரிக்கலாம், பூச்சி விரட்டிகள் தயாரிக்கிறாங்கிற தகவல்களை நான் உள்ளே கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் நாட்காட்டி வாங்கினோடனே மாட்டுறதை விட ஒரு முறைக்கு 2 முறை முழுசாக படிச்சுட்டு இதை மாட்டிடுங்க. நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ பாருங்கள். முக்கியமாக இதை வந்து வீட்டில் எல்லோரும் பார்க்குற இடத்துல மாட்டுங்க. அப்போ தான் திரும்ப திரும்ப பல விஷயங்கள் உங்களை மீறி உங்கள் மனசுக்குள்ளே இது பதியும், உங்களுக்கு பதியும், எதிர்கால சந்ததியினருக்கு பதியும். எதிர்கால சந்ததினா யார், உங்களுடைய வாரிசுகள் தான், சிறு குழந்தைகள் தான். அவங்களுக்கு பதிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஒரு தெளிவான நமது முன்னோர் பாரம்பரிய இயற்கை வேளாண்மைக்குள்ள நவீன முறையிலே கொண்டு போவாங்க. அவங்களும் நம்மளை மீறி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பண்டைய நமது முன்னோர்களுடைய நீர் மேலாண்மை. இது வந்து பல பேருக்கு இன்றைக்கி பேரே தெரியாது, பார்த்தே இருக்க மாட்டீங்க. அதனால் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருந்தால் அவங்க ஊரில் இருந்துச்சுன்னா அதை மீட்டு எடுத்து கொண்டு வாங்க. இங்கே ஜீவாமரம் தயாரிக்கும் முறை. இப்போ பெரும்பாலும் நாங்களே வந்து ஜீவாமரம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம்.
எங்கள் நெல் தோட்டத்துக்கு, நெல் வயலுக்கும் சரி, மிளகாய் தோட்டத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஜீவாமிரம் தான் பயன்படுத்துவோம். ஜீவாமிரம் போதுமானதாக இருக்குது, ஏன்னா வேலை ரொம்ப குறைவு. வெறும் 4-5 தினங்களில் அது ரெடி, அதிகபட்சமாக 4-5 தினங்களில் தயாராகிடும். அதனால் ஜீவாமிரம் மிக சிறப்பானது. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜீவாமிரம் கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் ஜீவாமிரம் செய்கிறதுக்கு மாடு கண்டிப்பாக இருக்கணும், உங்களுக்கு சாணமும் கோமியமும் நிச்சயமாக வேணும். அது ஜீவாமிரம் தயாரிக்கிற மாதிரி பயன்படுத்த முடியும். ஏன்னா ரொம்ப எளிதாக இருக்கிறனால இதோட முடிச்சிட்டோம் சரிங்களா. இது சிறப்பு பண்ணி கேவி கோடு முகவரியில் தொடர்றது 31 மாவட்டங்கள் வரையும் கேவி கோடு முகவரிகள் கொடுத்துருக்கோம். இங்கே உழவர்களுடைய முகவரி, இங்கே மிளகாய் தோட்டத்தில் மிளகாய் பயிர் இப்போ பெரும்பாலும் போகி அன்னைக்கு நட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து மழை அதிகமாக பெய்ததுனால ஒரு சிலர் பின்னாடி நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாற்று விட்டுருப்பீங்க, அவங்களாம் வந்து இதை பின்பற்றிருக்காங்க. இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தது நம்ம ஊரில், நம்ம வீட்டில் மிக சிறப்பு. இப்படி தான் இருந்து அதிகமான இதை மிச்சப்படுத்த முடிஞ்சது. பெரும்பாலும் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் மிக பயனுள்ளதாக இந்த ஊடுபயிர் சாகுபடி மிளகாய் தோட்டத்துக்கு இருந்தது. அதுதான் நான் இங்கே வச்சுட்டுருக்கோம். எங்கள் என்கிட்ட கால்நடைகள் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பகுதி வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். என்னென்ன இலைகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறதும், அதை வச்சு எப்படி அந்த வளைச்சி ஊக்கி தயாரிக்கிறது அப்படிங்கிற தகவல்களும், அந்த இலைக்கரசை தயாரிக்கிறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். வழக்கம் வழங்கு முகவரிகள் இருக்குது, இந்த சிறப்பு பணிகள் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து மார்கழி மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் சிறப்பு பணிகள்னால் வானிகள் கணித்தல், அடுத்து வரப்போகிற ஆண்டிற்கான மழைக்கணிப்பு முறை, கற்பாவட்ட முறை. அந்த கற்பாவட்ட முறைகளை நீங்களே கணிக்கணுங்கிறதுக்காக நான் சிரமப்பட்டு இப்போ முன்னாடியே உட்காந்து பஞ்சங்களை வாங்கி கணித்து தெளிவாக என்னோடய ஜோதிட அழகர் ஐயா, அலசகர் ஐயா, திரு கோபால்மணி அவர்களை கேட்டு அவங்க அழகாக குறித்து நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை இங்கே வச்சுட்ருக்குறோம். வர்ற ஆண்டு நீங்கள் எல்லாருமே கற்பாவட்டத்தை கணிக்கிறீங்க எப்படி இருக்குன்னா, அதுக்கு அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க. அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். சந்தேகங்கள் தான் நம்மளை முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் எப்படியும் காணொலி நான் போடுவேன் வர ஆண்டுக்கும், அந்த மாதிரி கற்பாவட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு காணொலி போடுவேன். இருந்தாலும் இதை நீங்கள் எல்லாருக்கும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த ஆண்டு மாதிரி மழையில் மாட்டிட்டு ஏகப்பட்ட உற்பத்தி செஞ்ச தானியங்கள் வந்து அறுவடை பண்ண முடியாமல் போய் மாட்டிடுச்சு. இந்த மாதிரி இழப்புகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கற்பாவட்டம் நம்ம கண்டிப்பாக கணிக்கணும். அதனால் இதை இங்கே போட்டுக்கிறோம், இதை பார்த்துக்கோங்க. மழைக்கு அதுவும் இதுவும் தொடர்பான ஒரு தகவல். இங்கே வந்து உழவர்களுடைய அனுபவரிகள், அவங்கவுங்க சொன்ன சின்ன 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 அனுபவரிகள்லாம் சேர்த்து மிக குறிப்பாக மிக எளிதாக இருக்கும். இப்போ அதாவது எப்படின்னா, நீங்கள் யூரியா பயன்படுத்திருக்கீங்கன்னா யூரியாவுக்கு பதிலாக நான் என்ன பயன்படுத்தணும், டிஏபி பயன்படுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக நான் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் அந்த அனுபவரிகளில் கொடுத்துருக்கு. இது வந்து அடுத்த ஆண்டுக்கான தை. இங்கே தேமூருக்கு அரசு தயாரிக்கும் முறை கலப்பு பயிர் ஊடுபடுத்தாங்க, எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த இணக்கமான பயிர்கள்ங்கிற தகவல் இங்கே இருக்குது. இது தெல்லுயிர் கரசை தயாரிக்கிறது எப்படிங்கிற தகவல் இங்கே இருக்குது. இங்கே தான் அந்த மேம்படுத்தப்பட்ட மீனமிலம், மீனமிலும் ஒரு முக்கியமான வளைச்சி ஊக்கி தான். கலை அதை என்ன சொல்கிறது, மணவரி பயிர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம். மற்ற பயிர்களுக்கும் இது இருக்கும். இது வந்து பசுமையை தக்க வச்சு கொள்றதோடு இல்லாமல் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குது. அதனால் ரொம்ப மிக குறைவாக 10 லிட்டருக்கு 30 ml அதிகபட்சமாக பயன்படுத்த மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அளவீடுகள், இது மேம்படுத்தப்பட்ட மீனமிலம், மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நண்பர்கள். டெல்டா விவசாயிகள் குழுவில் இருக்கிறவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நமக்கு இந்த மூலம் கிடச்சிது. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். நாங்களும் அதை செஞ்சு பயன்படுத்திகிட்ருக்கோம். ஒரு மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம நாள் கடையில் போட்டோம். இது வந்து அடுத்த ஆண்டிற்கான பங்குனி. இது வந்து அடுத்த ஆண்டிற்கான மாசி மாதம். இந்த மாசி மாதம் வந்து முந்திரி பெரும்பாலான நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் முந்திரிகள், முந்திரி சாகுபடி உண்டு. தென்பகுதியிலையும் ஒரு சில பகுதிகளில் வந்து முந்திரி பயிர் பண்ணுறாங்க. எங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் முந்திரி உண்டு. அதனால் முந்திரி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஐயா வீரமணி அவர்கள் மிக சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க வருஷத்துக்கு 2 முறை 3 முறை அவங்களோட முந்திரி வந்து எப்போ பார்த்தாலும் காய்ச்சிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுடைய கட்டுரை தான் அங்கே கொடுத்துருக்கோம். அதனால் முந்திரி பயிர் பண்ணுறவங்க இதை பின்பற்றிருக்கோங்க. நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துலேயும் ஒரு சில பகுதிகளில் முந்திரி பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இந்தந்த மாதம் இங்கே கொடுத்துருக்கிறது, அந்தந்த மாதம் நீங்கள் பின்பற்றியே இருக்கணும். இங்கே மீண்டும் கலப்பு பயிர் ஊடுபயிர். கலப்பு பயிர் ஊடுபயிர் சாகுபடி மிக உயர்ந்த, மிக தெளிவான, எளிதான தொழில்நுட்பம். இதை நமது முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம நாள்காட்டியில் கொடுத்துருக்குறோம். இது அடுத்து நம்மளுடைய பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் விதை எடுக்கும் முறைகள், என்னென்ன பயிர்லேருந்து எப்படி விதைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பக்கத்தில் விதைகளை எப்படி பாதுகாக்கலாம், ரொம்ப நாள் அப்படி பாதுகாக்கணுங்கிறதும் கொடுத்துருக்கோம். ஏன்னா விதைகளே பேராயுதுன்னு சொல்லி நம்ம நம்ம நம்மளவரையா சொல்லிட்டு போயிருக்காங்க.
அவங்க சொன்னதை நம்ம பின்பற்றிக்கிட்டால் நம்மளையும் நம்ம சந்ததியை காப்பாற்றிக்கிறதுக்கு மிக வசதியாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே விதையெடுக்கிற முறைகளை இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து நெல்லுடைய அட்டவணை ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்கோம். என்ன இது நீங்கள் படித்து இதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம முன்னோர்களை பயன்படுத்திகிட்டு இருந்த நீட்டல் அளவை அளவிடும் முறையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம அந்த அளவு இங்கே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் முழுசாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து நம்மளுடைய நிலத்தை எப்படி அளந்து சொல்லுவாங்க, மூணு குழி வேலி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏக்கருக்கு பழகிட்டோம். இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க வீசம், முக்கால் வீசம், காவீசம் அப்படின்னு வீசம் காணி காணி முறைகள் நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் என்ன காணி வீச சொல்லுவார், வீசம் காணின்னு சொல்லுவார், எனக்கு தெரியாது. அதோடைய அளவு தெளிவாக எனக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல. இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம இந்த ஆண்டிற்கான தமிழர் வேளாண் நாள்காட்டியில் கொடுக்கப்பட்டதுனால எல்லா தகவல்களும் இதை இந்த நாள்காட்டியை வாங்கி முழுசாக கண்டிப்பாக ஒரு முறைக்கு நாலு முறை படித்தா தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். இந்த நாட்காட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அரியலூர் மாவட்டத்தில் அரியலூரில் கிடைக்குது, ஜெயங்கோணத்தில் கிடைக்குது, பெரம்பலூரில் கிடைக்குது, கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் கிடைக்குது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் கிடைக்குது, தருமபுரியில் கிடைக்குது, கோயம்புத்தூர் கீழர் பாஸ்கர் ஐயாவில் கிடைக்குது, சென்னையில் ரமேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட சென்னையில் டி நகரில் கிடைக்குது இந்த நாட்காட்டி. இன்னும் ஒரு சிலர் வந்து வாங்கி வைக்கிறது கேட்டுட்ருக்காங்க. அவங்க சரியாக இது பண்ணோடனே அந்த தொடர்புகளை நான் அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் மீறி எனக்கு எங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னால் கொரியர் அனுப்பி வைக்க முடியும். கொரியர் அனுப்பி வைக்கணும்னா என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் எடுக்க ஒரு சில நேரம் வேலையில் இருக்கும்போது என்னால் எடுக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 81 90 97 13 23. ஆங்கிலத்தில் ஒரு முறை சொல்கிறேன், 8190971323 இங்கிற எண்ணுக்கு நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த நாள்காட்டியை உங்களுக்கு அஞ்சல்ல தப்பால் ஒரு அனுப்பிச்சுடுவோம். எங்கேருந்து வேணாலும் இதை நீங்கள் ரெண்டு நாள் போயிடுச்சு இல்லை ஒரு மாதம் போயிடுச்சு இந்த நாள்காட்டியை வாங்கி என்ன பயன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து இந்த பங்குனி மாதத்தோட கடைசி நாள் கூட இதை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா அவ்வளோ தகவல்கள் உள்ளே இருக்குது. இந்த பெரும்பாலும் இதை பயன்படுத்தி தூக்கி போடுறாங்கலாம் வாய்ப்பு கிடையாது. வச்சுப்பீங்க, வச்சுக்கணும். அவ்வளோ தகவல்கள் கொடுத்துருக்கேன். அதனால் இதை வெறும் நாட்காட்டியாக பார்க்காம இதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய அந்த தகவல்களை நீங்கள் இதை நீங்கள் தெளிவாக பின்பற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தெளிந்த ஒரு இயற்கை வேளாண் ஆராய்ச்சியாளராக மாறிடுறீங்க. யாரும் நான் முழுசாக ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிடன்னு சொல்ல முடியாது. என் கால சூழ்நிலை மாற 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 இந்த இயற்கையவும் வானிலையும் பூமியோடைய மண்ணின் தன்மையவும் காற்றின் திசையும் காற்றின் வேகத்தையும் எல்லாத்தையுமே கணிச்சு பண்ணி இதெல்லாம் கழிச்சு தான் நம்ம போய் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நம்ம கடைசி வரைமே இயற்கை வேளாண் ஆராய்ச்சியாளராகவே தான் இருக்க முடியும். ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிடன்னு சொல்ல முடியாது, நாளுக்கு நாள் மாறும். அதனால் நீங்கள் எல்லாருமே இயற்கை வேளாண் ஆராய்ச்சியாளராக மாறி அனைத்து உயிர்களுக்கும் நஞ்சிலா உணவு படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.